மின்வெட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, மின் கட்டணம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் ஈராண்டு கால ஈடு இணையெல்லாம் ஆட்சியில் அதெல்லாம் வருது. இத்தனை ஆண்டுகளாக ஆள்றாங்க, உங்களுக்கு தெரியும். மின் உற்பத்தி மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. மிக அத்தியாவசிய தேவையில்லை ஒன்றாக மின்சாரம் வந்துட்டது. அதை தடையின்றி தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய ஒன்றிய அளவிலே சொல்லுங்கள், ஏதாவது திட்டம் வச்சுருக்கான்னு பாரு. இன்னும் அணு உலையை அனல் மின்சாரத்தையுமே கட்டிப்பிடிச்சிட்டு அழுகுது. நெல் நிலக்கரி விதை கட்டி காற்றாலையில் தயாரிச்சுக்கிற முடியும், சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைச்சிக்கிற முடியும், கடல் அலையை தயாரிக்க முடியும்னு எவ்வளவோ வந்து இயற்கைக்கு கேடில்லாத வந்து மின் உற்பத்தி திட்டங்கள் வந்துட்ட பிறகு அதை நோக்கி விரையாமல் இதை வச்சுக்கிட்டு இன்னும் மின் தட்டுப்பாடு. என்ன பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் மின்சாரம் கட்டணம் கூட்டிகிட்டு தான் இருக்கு. எப்படி இது, அதாவது வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. கணக்கில்லாத வரி, சொத்து வரி, அப்புறம் மின் கட்டண உயர்வு, விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் கட்டண உயர்வு, எரிவாயு உருளை அதாவது சிலிண்டர் விலை உயர்வு, இதில் எப்படி அதனால் வாய்கிலேயே வந்து நாங்கள் ஆட்சி சாதிச்சிட்டோம், நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் முதன்மையான மாநிலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். மருத்துவ சேர்ப்பில் வந்து பொது கலந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீட்டில் நம்ம எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறோம். பொது கலந்தாய்வுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஐரோப்பிய யூனியன் மாதிரி தான் இது இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கலந்தாய்வு, ஒரே கல்விக் கொள்கை, அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, எனக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, அதையெல்லாம் நான் படிக்க முடியாத ஒரு கல்வி எனக்கு எதுக்கு சொல்லுங்கள். ஒரே கலந்தாய்வில் எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு பொதுத்திறனுக்கு கூப்பிடுறீங்க, நான் சிற்றூரில் படிக்கிறேன், நீங்கள் முதல் தர ஆசிரியரை எங்கே பணி நியமித்துறீங்க? முதல் தர இரண்டாம் தர ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று ஒரு ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் பண்ணுறீங்க? உங்களுக்கு விளையாட்டு தடல் இருக்குது, கழிவறை இருக்குது, உங்களுக்கு குளிரூட்டி இருக்குது, மின்விசிறி இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை. விளையாடுறதுக்கும் திடலில் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பாடத்தையும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் நடத்துவார், எனக்கு அஞ்சு பாடத்தையும் ஒரே ஆசிரியர் நடத்துவார். என்னுடைய கல்வி தகரமும் உங்களுடைய கல்வி தகுதியும் இன்னும் ஒன்றா இருக்கும். அப்போ பொதுத்திறன் போட்டியில் நான் வந்து எப்படி வெல்ல முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சிறப்பு பயிற்சி வச்சுக்கிறீங்க, டியூஷன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஏழ்மை வறுமையில் இருக்கிறாங்க, நான் பள்ளிக்கூடம் விட்டு போய் மாட்டுக்கு இற வைக்கணும், ஆட்டுக்கு தண்ணி காட்டணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்குது. நான் கிராமத்தில் போய் வேலை செய்யணும், வயலில் வேலை செய்யணும், அது மீதி இருக்கிற நேரத்தில் நான் படிக்கணும். இப்போ மின்சாரம் இல்லாத எத்தனை வீடுகள் இருக்குது, நாங்கள் சிமிலி விளக்கில் படிக்கணும், மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கணும். என்னுடைய கல்வி தகுதியும் உங்களுடைய கல்வி தகுதியும் எப்படி ஒன்றா இருக்கும்? எனக்கு டியூஷன் வச்சுக்கிற காசு இல்லை. அப்போ பொதுத்திறன் போட்டியில் எல்லோரும் ஒன்றா போகணும்னா நீங்கள் தினம் ஜிம்மில் வந்து உடற்பயிற்சி எடுத்து வலுவாக இருக்கீங்க, எனக்கு இடுப்புக்கெல்லாம் விளங்காது. ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி போய் வெற்றி கோட்டை தொடணும்னா எப்படி சொல்லுங்கள்? எப்போவாது ஆடிக்கும் பொங்கலுக்கு நாங்கள் பணியாரம் சாப்பிடுவோம், நீங்கள் தினம் காலையில் இட்லி தோசை சாப்பிட்ற ஆளுங்க, நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க, நீங்கள் உங்களுக்கு வலு ஏற்றிக்கிறதுக்கு கோழி சாப்பிடுவீங்க, எங்களுக்கு எங்கே இருக்குது? சமமான வாழ்க்கை முறையில் சமமான இது இல்லாத போது, அப்புறம் சமமான கல்வி, ஒரே தேர்வு, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? பட்டி தொட்டியெல்லாம் போய் அண்ணாமலை சேர்ந்துருக்காருன்னு அமித்ஷா அவர் சொல்லியிருக்காரு, எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கேன்? நீங்கள் கூட இந்த இடத்துல ஒரு குண்டு வைங்க, உலகம் பரா போய் சேருவீங்க. ஏதோ நீங்கள் தம்பி வாழ்க்கையில் வந்து ரொம்ப இறுக்கம் வரும், துயரம் வரும், துன்பம் வரும், அப்போலாம் அது நடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன அளவுக்கு பேச விடணும், அப்போலாம் நீங்கள் சிரிச்சுக்கணும். காந்தி சுரார் பாருங்கள், நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற நகைச்சுவை சம்பவங்கள், நல்லா சிரிச்சுக்கணும். அதெல்லாம் சும்மா ஐயா பெருந்தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் விரும்பலை. இங்கே பாருங்கள் நல்லா கட்டுக்கு நடந்தது, பெருந்தலைவர் இருக்கிற வாய்ப்பு இருக்கிற காலத்தில் திமுக வந்து இல்லை.
திமுக அதை தீர்மானிக்கிற இடத்துலையும் இல்லை. பெருந்தலைவர் வந்து நேரு அவர்களுடைய பக்தராக இருந்தாங்க, காந்தியினுடைய சீடராக இருந்தாங்க. அப்போ நேரு அவர்கள் இறந்த பிறகு இந்திரா காந்தி அந்த லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்தாங்க. அவங்க காமராஜர் மேலே எல்லாருக்கும் ஒரு பற்று இருந்தது, அதனால அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க. திருப்பி அவர் இறந்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது கூட இருந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, ஏயா அவரை நிறுத்தி இவங்களை நிறுத்தி பேசாமல் நீங்களே நின்றுருந்தார்னு சொல்கிறாங்க பிரதமர் தேர்வுக்கு. அப்போ நம்ம ஐயா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னால் போடுவான், நின்னா போட்ட மாட்டான். இது அன்னைக்கே தமிழ் தேசியம் பிறந்துருச்சு. அவன் எங்களை ஏற்க மாட்டான். அவனுக்கு இந்தியன் என்பதே இந்தி பேசுகிறவன் தான். அவனுக்கு இந்தியா என்பதே இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான். நாங்கள் எதுக்காக இருக்கிறோம்னா வாக்குக்கு, எங்கள் வளத்துக்கு, வரிக்கு. இது மூணுக்காக தான் எங்களை வச்சுருக்கான் இந்த நாட்டோட இணைச்சி. அது நல்லா விளங்கணும். அனுமதிக்க மாட்டான். அது தலைவரே, பெருந்தலைவரே நிராகரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இது பண்ணால், இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழர் பிரதமர் ஆனாலும் அமித்ஷாட்ட கேட்பேன், என்ன நடக்கும், தமிழ் ஆட்சி மொழி ஆயிருமா, தமிழில் இந்திய பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்குள்ளே பேசுகிற அங்கீகாரத்தை கொடுத்துருமா? சும்மா ஏதோ தமிழர்கள் குறி வச்சு தமிழர் ஓட்ட இது பண்ணியே, மலையாளிக்கு ஒரு பிரதமர் வாய்ப்பு கொடுங்களேன். நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் பங்காளி தான். ஒரு பங்காளி இது தெலுங்கரை ஆண்டுட்டார் நரசிம்மராவ், அங்கே தேவகவுடா இருந்துட்டார் பிரதமராக. ரெண்டு பேருக்கு வாய்ப்பு வந்துருச்சு. அப்புறம் போகிற வட இந்தியன் தானே இருந்துக்கு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். சரி, எனக்கு வேணால் முதல்ல மலையாளி கொடுங்க, கேரளத்தில் இருக்கிறவருக்கு அப்புறம் எனக்கு கொடுங்க. அதனால தான் நாங்கள் சுழற்சி முறையில் கொண்டு வாங்கங்கிறோம். ஒரு மாநிலத்துக்கு 5 ஆண்டு கொடு அப்படின்னா இந்தியா ஏன் நாடுன்னு வரும், தலைமை அமைச்சர் பதவி எனக்கும் கிடைக்கும்னு வரும். நீ இந்தி பேசுகிறவனே இருப்பா பீகாரியும் குஜராத்தி, நீ ராஜஸ்தானி மத்திய பிரதேசமே இருப்பீங்கன்னா, அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறது? அது சும்மா ஏமாற்றுறது, தமிழில் பேசுறது, தமிழர் அதிகாரத்துக்கு வரணும்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ மூப்பனார் ஐயா பிரதமர் ஆகிட்டா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க இருக்கும்போது தான் அமைதிப்பட போச்சு. ஐயா சிதம்பரம் கூட இருந்தால் 2வது பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தார், உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ என்ன நடந்தது எங்களுக்கு? தமிழர் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை. காவிரி நதிநீர் சிக்கலை தீர்த்து விட்டுருவாங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாரா? என் இன மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, என் மீனவ சொந்தங்கள் கொல்லப்படுறாங்க, சிறை பிடிக்கப்படுறாங்க, எடா திருப்பின்னு எடுத்துருவாங்களா? சும்மா இங்கே இனிக்க பேசி தமிழர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு, தமிழ் இதை பாருங்க, ராஜராஜ சோழன் செங்கோலை கொண்டு வச்சுட்டாரு. நான் கூட சொன்னேன், வைக்கோலையாக வச்சுருந்தா நாலு மாடாக திண்டு பசி அறிப்பு இருக்கும். இந்த செங்கோல் எதுக்கு? இதை இந்த ராஜராஜ சோழன் கையில் இருந்த செங்கோலா? இது பொய் சொல்கிறதுக்கு வசிங்கம் இல்ல, உமிடி பங்காரில் ஆர்டர் பண்ணி செஞ்சது தானே? உமிடி பங்காறு செங்கோலை கொண்டு வச்சுட்டு ராஜராஜ சோழன், நீ அதை விட எங்கள் பாட்டை நான் அசிங்கப்படுத்த முடியாது. என்னத்தையாவது போய் பேசிட்டு அலையிறதான், என்னத்தையாவது சொல்கிறதான். ஏதோ தமிழர்கள் எங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என் பங்காளி வடிகள் என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணலையேங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. எங்களை வச்சு நீங்கள் காமெடி இப்படி பண்ணலையே அப்படின்னு சும்மா ஏதாவது. இன்று பள்ளிகள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் திறக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு மாணவர்களுக்கான முழு பாதுகாப்பு இருக்குதுன்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிகள் திறக்கப்பட்டதா, அல்லது நிறைய பள்ளிகளில் வந்து கழிவறை முதற்கொண்டு அங்கே நிறைய சரியில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டு இல்லை அது. அது எப்படி குற்றச்சாட்டுங்கிறீங்க? உண்மையை சொல்லுங்கள். உண்மை, பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகள் மூடப்படுகிற நிலைமையில் இருக்குது, மூடிக்கொண்டு வருகிறார்கள். காரணம், மாணவர்கள் வரவே இல்லை படிக்க, எல்லாம் தனியார் பள்ளிகளை நோக்கி போகிறாங்க. ஏன்னா வியாபாரமாக்கிட்டீங்க. அவன் வந்து வியாபாரம் கூட நடக்கணும்னா அவங்களுக்கு வந்து மதிப்பு காட்டணும், ரேங்க் காட்டணும், கிரேடு காட்டணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தரம் உயர்த்தி காட்டணும். அப்போ குளிர் ஊட்டி வைப்பாங்க, அப்போ வந்து எல்லாமே சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க தனியார் பள்ளிகள் நோக்கி படையெடுக்க தொடங்கிட்டாங்க. அதை அரசு பள்ளியும் மூடுறாங்க. இப்போ அங்கே பணி செஞ்ச ஆசிரியர்கள் எல்லாமே என்ன, அனி பணி நீக்கப்படுவாங்களா, இல்லை சும்மா இருங்க உங்களுக்கு சம்பளம் தரம்னு சொல்லுவாங்களா, எப்படி? கல்வி தரத்தை உயர்த்தணும், கல்வியின் தரத்தை உயர்த்தணும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார், முதல்ல பெரும்பான்மையோடு வெல்ல முடியல, மறுபடி வந்தார். எப்படி பெரும்பான்மையோட வென்றாரு? கல்வியின் தரத்தை உயர்த்தி, நட்சத்திர விடுதி போல் இருக்குது டெல்லியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அவரே பெருமையோடும் திமிரோடும் பேசுகிறாரு, நான் கல்வி தரத்தை உயர்த்தினேன், வேணா வந்து பார்த்துக்கிறேங்கன்ட்டு. கேரளாவில் அரசு பள்ளியை நோக்கி படையெடுக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை 30 விழுக்காடு கூடியிருக்கு தனியார் பள்ளிகளை விட்டுட்டு. ஏன்னா தரம் உயர்த்துறாங்க, நமக்கு அந்த நிலைமை இல்லையே. சும்மா நான் மாணவர்களுக்கு 1000 கொடுக்குறேன், அங்கே இலவச பஸ் பாஸ் கொடுக்குறேன், பள்ளிக்கூடம் இல்லாததுக்கு பஸ் பாஸ் கொடுக்கணும். கல்வியின் தரத்தை உயர்த்தணும், தரமாக கொடுக்கணும், சமமாக கொடுக்கணும். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது சமமாக தரமாக கொடுக்கணும், அதை இலவசமாக கொடுக்கணும். ஏன்னா கல்வி மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நான் எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, எனக்கு நானே மின் உற்பத்தி நிலையம் வச்சு மின்சாரம் தயாரிச்சிக்க முடியாது, எனக்கு நானே சாலை போட்டு பயணிக்க முடியாது, எனக்கு நானே மருத்துவமனை கட்டி படுத்துக்கிற முடியாது. அதுக்கு தான் பொதுவான ஒரு அரசு உருவா ஒரு அமைப்பை உருவாக்குறோம், அந்த அமைப்புக்கு பேர் அரசுன்னு வைக்கிறோம்.
நானும் வரி கட்டுவேன், இவரும் வரி கட்டுவார், நீங்களும் வரி கட்டுவீங்க. நீங்கள் 500,000 சம்பளம் வாங்குகிறோம் அதுக்கு தக்கன கட்டியிருப்பீங்க, நான் 50,000 வாங்குகிறோம் அதுக்கு தக்கன கட்டியிருப்பேன். ஆனால் பொதுமைப்படுத்தும் போது 50,000 கட்டினவருக்குன்னு ஒரு 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 இதுக்கும் 500,000 கட்டினவனுக்கு ஒன்றும் இருக்காது. எனக்கு உண்டானது உங்களுக்கும் உங்களுக்கு உண்டானது எனக்கு, அதுதான் சமத்துவம்ங்கிறோம், அதுதான் பொதுமைங்கிறோம். அதை செய்கிறதுக்கு பேர் தான் அரசு, அதை தான் நிர்வாகம். அப்போ அந்த மாதிரி இல்லையே, அரசே பாகுபாடு பார்க்கும்னா எப்படி? முதலமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் சாதாரண குடிமகனுக்கு கிடைக்குமா? நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கிற மருத்துவம் இந்த நாட்டு குடிமக்கள் சாதாரண குடிமக்களுக்கு கிடைக்குமா? கடைகோடி மனிதனுக்கு கிடைக்குமா? அப்படிங்கும்போது இது ஜனநாயகம் பேசுறது, சமத்துவம் பேசுறது, சகோதரத்துவம் பேசுறது, எல்லாருக்கும் எல்லாம் பொதுன்னு பேசுறது, அதெல்லாம் ஏமாற்று வார்த்தைகள். நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் களம் காணுவார் நினைக்கிறீங்களா? அப்படி களம் கண்டாருன்னா அரசியல் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு அதிகமாக களம் தம்பி விஜய் வருவாரா இல்லை இது பிஜேபி நிற்குமா திமுக ஜெயிக்குமா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நாங்கள் போட்டி போடுறோம், நிற்கிறோம், களம் எங்கள் களமாக மாற்றுறதுக்கு வேலை செய்கிறோம். அது நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். தமிழர் வர்றாரு அப்படிங்கிற அப்படி கோட்பாட்டில் பேச முடியாது. இப்போ எடப்பாடி ஐயா பழனிசாமி கூட தமிழர் தான் நம்பர், தமிழராக இருப்பாரா? தமிழ் ஆட்சி மொழி ஆகுமா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற வருமா? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குமா? தமிழ் படிக்க வாய்ப்பு இருப்பா? தமிழ் பயிற்று மொழி ஆகுமா? ஆங்கிலம் பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி, அந்த நிலை உருவாகுமா? நீர் வளம் பாதிக்கப்படும் பாதுகாக்கப்படுமா? நிலவளம் பாதுகாக்கப்படுமா? காடு மலைகள் பாதுகாக்கப்படுமா? என் கடல் என்கிட்ட இருக்குமா? என் கடலில் நான் மீன் பிடிக்கிற உரிமை மீட்கப்படுமா? இதெல்லாம் கொண்டுக்கிட்டு வரணும் ஒருத்தன். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தேவனைய பாவானர். அந்த தத்துவத்தை ஏற்று ஒரு கோட்பாட்டை ஏற்று வரணும். சும்மா வந்து தமிழராக பிறந்திருந்தா சிதம்பரம் ஐயா கூட தான் தமிழர் தான். நாங்கள் சாகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தார்? லட்சக்கணக்காக சாகும்போது மிக உயர்ந்த பதவியில் இருந்தால் அதுக்காக தமிழர்னு சொல்லிட முடியுமா? அவரை தமிழர்னா இப்போ தமிழ் இனத்தில் பிறக்கிறவன்லாம் தமிழன் இல்லை. எவன் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் இறுதி வரை உறுதியாக நின்று உழைக்கிறானோ போராடுறானோ வாழ்கிறானோ அவன் தான் தமிழன். அதுக்கு அதுக்கு என்ன என்ன செய்ய முடியும்? சும்மா தமிழனா பிறகு இவர் தமிழருங்க அப்படின்னா சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி கூட தான் தமிழர், சாராய கடை பிரமாம நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் கத்துனா கைதி பண்ணி வச்சு மாலையில் விடுவாங்க, அவங்களே கத்துறதுனால பயிற்சியாக வீட்டுக்கு போவாங்க. அது யாருக்கு அதில் வாங்க போகிறது? அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை அவங்க நியமித்து தொல்லை கொடுக்கணும், ஆங்கிலத்தை சொன்ன இரிட்டேட் பண்ணிருக்கணும், டார்ச்சர் பண்ணணும். அப்படி தான் அம்மா தமிழிசை வச்சு அதுக்கு முன்னாடி கிரண்பேடியை வச்சு புதுச்சேரியில் நாராயணசாமியை தூங்கவே விடலை அந்த அம்மா. அதோடு அவர் போயிட்டார். இப்போ இருக்கிறாரு அது சுத்தமாக வேலை நடக்க விட மாட்டாங்க. அங்கே அங்கே வந்து சந்திரசேகர் ராவ் அவர் வந்து பிஜேபி எதிராக இருக்காரா, அங்கே போடு ஒரு ஆளை போடுன்னு ரெண்டு ரோலுமே டபுள் ரோல் போட்டு அம்மா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க வேலையே அதுதான். அவங்க கட்சியில் இன்னைக்கு வந்து அதாவது மக்கள் எல்லா மக்களிடத்தும் வெற்றி அடைஞ்சிருக்க போராட்டம் இல்லை. நாங்கள் வந்து கோரிக்கை தான் வைக்க முடியும், முறையிட முடியும். கடந்த காலத்தில் ஐயா கரலைஞர்லேருந்து அம்மையார் ஜெயலலிதா கனிமொழியிலிருந்து ஐயா ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே கொடுத்த வாக்குறுதி நீங்கள் உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்தால் மதுவை மூடுவோம், அது முதல் கையெழுத்தே முதல்வரான பிறகு தலைவர் கையெழுத்து மது ஒழிப்புன்னு தான் இருக்குங்க. அதை தான் வலியுறுத்துகிறோம். நீங்கள் இங்கே பாருங்கள், மது குடித்து இறந்து போகிறது வேறு, நீங்கள் குண்டு போட்டு கொள்வது தான் படுகொலைன்னு இனப்படுகொலைன்னு நினைக்கக்கூடாது. குடிக்க வச்சு கொள்வதும் இனப்படுகொலை தான். இவங்களே இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு பேசுனது அம்மையார் கனிமொழி தான், நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த நிலையில் அதாவது அப்பா குடித்து இறந்து குடும்பத்தை கவனிக்காமல் போயிடுறாருன்னு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. விசாரணை இருந்து சாகிறத அந்த கொடுமை தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு தம்பி எழுதியிருக்கிறாரு, அது நீங்கள் சிரிக்காமல் சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ ஆழமானு குடிச்சிட்டு கார் ஓட்ட முடியாதுன்னு தெரிகிறா, குடிச்சிட்டு காரை ஓட்ட முடியாதுன்னு தெரிகிற அரசாங்கத்துக்கு குடிச்சிட்டா குடும்பத்தை ஓட்ட முடியாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பதில் இல்லையா? ஓட்ட முடியாது தானே. அப்போ அமித்ஷா வந்து தமிழக அதுக்காக தான் இந்த இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்தால் உறுதியாக இந்த இந்த மது இந்த சீமை சதக்கை ஒழிப்போம். இப்போ வந்து ஒரு 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 சுற்றுலாத்தலம் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டு பெரிய நட்சத்திர விடுதிகளில் அனுமதிப்போம். அது அவன் போய் குடிச்சிட்டு போட்டோம். அதுக்கு மேலேனா நம்ம
ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மது இருக்குது. இப்போ ஷாம்பேன் இருக்குது, சில இடத்துக்குள்ள ஜின் இருக்குது, சில இடத்துல ஒயின் இருக்குது, சில இடத்துல அப்படி இருக்குது, சில ஊர்களில் ஓட்கா இருக்குது, ரஷ்யானா ஓட்கா இப்படி இருக்குது. ஆனால் எங்கள் தமிழ் தேசியனத்துக்கும் ஒரு மது இருக்குது, அது பனம்பால் தென்னம்பால். நாங்கள் அதை இப்போ கல்லுன்னு கூட சொல்கிறது இல்லை, மூலிகை சாறு. நீ அருகம்புள்ளி சாறு, கோதுமை புள்ளி சாறு குடிக்கிற மாதிரி இது பனம் சாறு தென்னஞ்சாறு குடிச்சிட்டு போ. அந்த மது கடையை திறப்போம். அது மது இல்லை, அது காரணம் பல தடவை சொல்லிட்டேனே. கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, அருகில் இருக்க புதுச்சேரியில் கல் இருக்கு. ஆனால் இங்கே எல்லாமே டாஸ்மாக் சாராய கடைகள் இருக்கு, இந்த சீமா சரக்கு விற்கப்படுது. அவன் ஏன் இருக்குன்னா, அந்த முதல்வர்களுக்கு சாராய ஆலை இல்லை, அதை நல்லா விளங்கணும். இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த மதுக்கடை இருக்கு, ஆனால் எந்த மது அந்த அந்த மாநிலத்தை ஆளுகிற எந்த முதல்வருக்கும் சாராயம் காய்ச்சிற ஆலைகள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை ஆளுகிற ஆண்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு மெடாசு இருக்குது, இங்கே இவங்களுக்கு பல ஆலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் கல் கடையை திறந்து விட்டுட்டிங்கன்னா, அந்த அதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு லிட்டர் கல் வந்து அதிகபட்சம் போனால் 50 ரூபாய்க்கு விற்பீல, 2 லிட்டருக்கு மேலே எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் 3 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் இதை திறந்துட்டிங்கன்னா இந்த வியாபாரம் படுத்துக்கணும். இந்த வியாபாரம் படுத்தா என்ன, ஆலையிலேருந்து சரக்கு போகிறது நின்றுக்கிறோம், சரக்கு போகிறது நின்னா என்ன, நமக்கு வர்ற காசு நின்றுடும். அதனால் அரசியல் அமைப்பே சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு. எங்கள் ஐயா கல் நல்ல சாமி எவ்வளவோ சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் பண்ணி பார்க்குறாரு, காதில் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த வியாபாரம் படுத்துரும், நமக்கு சாராய ஆலை இல்லை, வந்தவொடனே பூட்டை போட்டு போக வேண்டியதா. இப்போ எப்படி கோயிலுக்கு பூட்டு போட்டு முத்திரை விட்டு பொரியலோ, அப்படி கடைகளுக்கு பூட்டிட்டு போக வேண்டியதா. இந்த நாட்டுக்கு தேவை, எங்கள் நாங்கள் ஒரு கோட்பாடை ஏற்றுக்கோம், உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகணும். அந்த கோட்பாட்டு அடிப்படையில் தம்பி பவித்திரன் திறந்திருக்க இந்த உடற்பயிற்சி கூடத்தை நான் திறந்து வச்சுருக்கேன். இங்கே தேவை தெருவுக்கு 2 உடற்பயிற்சி கூடம், தெருவுக்கு 2 படிப்பகம், தெருவுக்கு 2 குடிப்பகம் அல்ல. அது நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நீங்கள் இளைஞர் நலன், விளையாட்டு அந்த துறையெல்லாம் தேவையில்லை. இளைஞர் நலன் எங்கிட்ட வரும், டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு பெரிய பெரிய திடலெலாம் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறவன் தான் இருக்கான, பந்து விளையாடுறவன் இல்லையே. அப்புறம் அதனால் இது சும்மா சரி பார்ப்போம், கேள்வியாக கேட்டுக்கூடாது. தேர்தல் நிற்கும்போது அண்ணனுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்ட போனோம்.